காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் கலப்பு அணி பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட வீர வீராங்கனைகள் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளனர். இவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் பேட்மிண்டன் கலப்பு அணி பிரிவு கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசிய வீரரை 3-1 என்ற கணக்கில் வென்றார். இதன் மூலம் இந்திய அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய அணிக்கு வெள்ளிப்பதக்கம் பெற்று தந்த கிடாம்பி ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் முர்மு டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கூட்டு முயற்சியும் ஒத்துழைப்பும் இந்த வெற்றியை பெற்றுத் தந்திருப்பதாக கூறியுள்ளார். அவர்கள் எதிர்காலத்தில் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வெள்ளிப்பதக்கத்தை வென்ற கிடாம்பி ஸ்ரீகாந்த், பி வி சிந்து, அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சிறப்புமிக்க விளையாட்டாக பேட்மிண்டனை கொண்டு சென்ற இந்த வீர வீராங்கனைகளை நினைத்து நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்த வெள்ளிப்பதக்கம் பேட்மிண்டன் விளையாட்டை மேலும் பிரபலப்படுத்துவதுடன் இன்னும் பல இளம் வீரர்களை உருவாக்க உந்து சக்தியாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளாா்.